வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல டோருக்கு வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ண போறோம். ஹேண்ட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்றது அதை பத்தின முழு வீடியோ இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உட் பாலிஷ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ட்ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு வந்து பட்டி மிக்சிங் அது எப்படி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உட் பாலிஷ் வந்து மரத்துல இருக்கிற அழுக்கு டஸ்ட் இதெல்லாம் கிளீனாக தேய்ச்சி எடுக்கணும். தேய்க்கிறப்போ வந்து மரம் எந்த வாரத்தில் இருக்கோ அந்த வாரத்தில் தேய்ங்க. குறுக்கு நடுக்கும் தேய்ச்சிங்க அப்படின்னா அதாவது கோடு கையும் குறுக்கு நடுவு கோடு கையும் அது லாஸ்ட்ல பாலிஷ் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தெரியும். அது தெரியாமல் இருக்க மரம் எந்த வாரத்தில் அந்த வாரத்தில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி தூசெல்லாம் தட்டிக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சீலர் அப்ளை பண்ணணும். சீலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மரத்தில் இருக்கிற அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாம் கிளீனாக தேய்ச்சி தூசி அப்படி எடுத்துட்டோம். இப்போ வந்து சீலர் மிக்ஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டிங் சீலர் இது வந்து ஹேண்ட் பாலிஷ்ன்றதுனால நம்ம வந்து ஸ்டாண்டிங் சீலர் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டிங் சீலருக்கு என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணணும். என்சி தின்னரும் ஸ்டாண்டிங் சீலரும் சரி சமமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை தின்னர் மிக்ஸ் பண்ணலாம். இது மட்டை அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று தின்னர் மிக்ஸிங் கரெக்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் புதுசு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை தின்னர் கூட மிக்ஸ் பண்ணி பூ டிசைனுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க, சரியா இருக்கும். இப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்று தின்னர் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். கை போகாத அதாவது அதாவது துணியில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் மட்டத்துக்கெல்லாம். ஆனால் பூ டிசைன் வந்து துணியில் போட முடியாது. நீங்களாம் புதுசு அப்படின்னா பிரிஷர்லேயே பூவுக்கெல்லாம் நாலஞ்சு முறை ஆறு முறை கூட அப்ளை பண்ணுங்க. ஃபுல்லாக பூ போட்டு ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் மட்டத்துக்கெல்லாம் துணியில் அப்ளை பண்ணணும். காட்டன் கிளாத்தில் ப்ரஷ் வந்து மட்டத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரி சாரியாக இருக்கும். இது மாதிரி காட்டன் கிளாத்துலேயே ஸ்மூத்தாக தொட்டு தொட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு பத்து முறை பாஞ்சு முறையாவது இது மாதிரி போடணும். அது மாதிரி பூவுக்குலாம் லைட்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணாலும் இது மாதிரி காட்டன் கிளாத்தில் வச்சு லைட்டாக அது மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஷைனிங்காக இருக்கும். அந்த பிசு பிசு கசகசனாக இருக்கா இருக்காது. ஒரு ஸ்மூத்தான பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் மேலே ஏற்ற ஏற்றோம். ஃபுல்லாக சீலை ஏற்றிட்டு பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பட்டி பார்த்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் தேன் மெழுகு பட்டி பார்க்குறேன். சாக்கு போட்டு பார்க்கலாம். சின்ன சின்ன பட்டியில் தான் சாக்கு போட்டு தேன் மெழுகுலாம் பார்க்கலாம். பெருசு பெருசு அப்படின்னா மட்டல் பேஸ்ட் பட்டி பார்க்கலாம். இந்த மூணு பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பட்டிலாம் பார்த்து இது மாதிரி ஓட்ட வலிச்செல்லாம் பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்ட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். தேய்க்கும் போது வந்து கொஞ்சம் கவனமாக தேய்ங்க. மரம் வரா மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் இருக்காது. அதுவும் ஸ்மூத்தாக அந்த ரஃப்னஸ் வரா மாதிரி தேய்க்கணும். அதே நேரத்தில் சீலரும் வரக்கூடாது, அந்த ரஃப்னஸ் மட்டும் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே உட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். இப்போ தேய்ச்சி முடிச்சுட்டு ஹேண்ட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்ட் பாலிஷ் வந்து அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், எல்லோ கலராக இருக்கும். உங்களுக்கு அந்த எல்லோ கலர் வேணும் அப்படின்னா கலர்லெஸ் உட் பாலிஷ் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒயிட்டாக தண்ணி மாதிரியே இருக்கும், இளநீர் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கலர் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ரெண்டும் ஒன்று தான். நம்ம வந்து கலர் யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேச்சுரலாக கேட்குறவங்க வந்து கலர்லெஸ் உட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சீலர் எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான். பூங்கெலாம் வந்து பெர்சிலேயே நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு நாலஞ்சு முறை விட்டு அப்ளை பண்ணலாம். ஆறு விட்டு அப்ளை பண்ணலாம். ஒரு முறை அடிக்கிறீங்க இது மாதிரி ஒரு முறை ஃபுல்லாக பூ கடிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது ஆறிடும். மறுபடியும் வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதுதான். அது மாதிரி ஆறு முறை ஏழு முறை கூட அப்ளை பண்ணலாம். பத்து முறை கூட அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் காய விட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும். இது மாதிரி பூக்கெல்லாம் பெருசாக வச்சுட்டு துணிலாம் வந்து மட்டத்தில் அப்ளை பண்ணணும். துணியில் தொட்டு மட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா பூக்கெல்லாம் வச்சிட்டோம், கார்னர்ஸ்க்கெல்லாம் பாலிஷ் வச்சிட்டோம். இதுக்கு மேல் வந்து துணியில் ஒட்டு பிழிஞ்சு இது மாதிரி நீட்டாக தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷிங்காக இருக்கும். உட் பாலிஷ் வந்து கிளாஸி ஃபினிஷிங்காக இருக்கும். இதே உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் வேணும்னா சீலரோடு விட்டுடலாம். ஹேண்ட் பாலிஷ் வந்து மேலே போட போட வந்து உங்களுக்கு ஷைனிங் வந்துனே இருக்கும். ஆறு விட்டு இது மாதிரி தொடக்கணும். ஒட்டு பிழிஞ்சு தொடக்கணும் பாருங்கள். எப்படியே நீட்டாக தொடக்கணும் பாருங்கள். இது மாதிரி தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் நம்ம தொடையிறப்ப நம்மளுடைய நிழல் எதிர்த்து தெரிஞ்சு பாருங்க.
இந்த பாலிஷ் வந்து அவுட்டர்ல போடக்கூடாது. ஒன்னு இன்டீரியர் ஏரியா, அதாவது உள்ள இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் மழை தண்ணி எதுவும் படாத இடத்துல இந்த பாலிஷ் போட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். 5 வருஷத்துக்கு மேல விடாதீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு முறை ரீபாலிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் எல்லாம் கம்மியா இருக்கும். உட்பாலிஷ் பத்தி நிறைய தெரிஞ்சு நின்றவங்க ராயல் உட்பாலிஷ் ஒர்க்ஸ் இல்ல சார்.